श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्भृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माद्यस्य यतोन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदय आदिकवये मुह्यन्ती यं सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृढा दाम्ना स्वेन तदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परेरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रकृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात्। निगमकल्पतरुर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतम् पिबतवागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत்துல எட்டாவது ஸ்கந்தத்துல இப்பொழுது கஜேந்திர மோட்சத்து அந்த உபாக்கியானங்களை நாம அனுபவித்துட்டு இருக்கோம். இந்த கஜேந்திரனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ண விருத்தாந்தத்தை நாம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் முதல்ல கிராகேண பாசேன விதாதுராவிருதஹ அப்யஹஞ்சதம் யாமி பரம்பராயணம். பெருமாள் அந்த கஜேந்திரனை எப்படி ரக்ஷணம் பண்ணேன்றது இருக்க அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கஜேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ண அது நம்ம எல்லாரும் அதுல சொன்ன ஸ்தோத்திரத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் நாம பார்த்தோம். வேதாந்த அர்த்தங்கள் முழுக்க அதுல சொல்லப்பட்டன. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணின பிற்பாடு பெருமாள் அலகுலைய அங்கேருந்து எழுந்தருளின விஷயத்தையும் நாம இதுக்கு முன்ன பார்த்தோம். அப்போ அந்த கருத்மானோட வந்த பிற்பாடு பெருமாள் சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ண சக்கராயுத பிரயோகம் பண்ணி முதலியிண்டேந்து கருத்மானை மீட்டுட்டேன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாகவதத்துல மகர்ஷி சாதிக்கிற முதல்ல தான் அந்த ஜல்லத்துல இருக்கச்சேயே சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி அந்த முதலையினுடைய பிடி போய் அப்படியே வந்துட்டேனா இல்ல என்ன பண்ணன்றத ரொம்ப அழகா சாதிக்கிறார். அதுதான் நம்ம மறுபடியும் மறுபடியுமா இருந்தா கூட அதை பார்க்க வேண்டும். ஆதி மூலமேன்னு கூட்ட உடனே பெருமாள் எழுந்தருளினதை பார்த்தா நாம ஒரு அச்சேதன கல்பமாக இருந்துருக்கோம் கஜேந்திராழ்வான் நினைக்கிறேன். பெருமாள் எங்கேயோ சேவை குண்டத்துல எழுந்தருள் இருக்கிறவர், நாம என்ன பேச கூட தெரியாதவா? அப்படி இருந்துருக்கச்சே நம்மளுடைய பிரார்த்தனைக்கும் இணங்கி சக்கராயுதத்தை தரிச்சுண்டு பெருமாள் இங்க எழுந்திருள்றாருனாக்க இது என்ன ஆச்சரியம்னு இந்த பக்கம் முதல்ல பிடிச்சு பிடிச்சு இழுக்கிறது வலிக்கிறது அதெல்லாம் ஒரு பொருட்டாவே படல. தன் கையில இருந்துருக்கிற அந்த தும்பிக்கையினால ஒரு தாமர புஷ்பத்தை அந்த தும்பிக்கையால எடுத்துட்டு சுவாகத்தம்னு சொல்லி பெருமாளுக்கு வரவேற்கிறான்.
उक्षिप्य शम्भुजकरं गिरमाह कृच्छाते नारायणाखिल गुरो भगवन् नमस्ते। நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தேன்னு சொல்லி சொல்ற பெருமாள் என்ன பண்றார் அதான் சொல்லணும். சம்பீட்ச பீடிதமஜஹ சஹசாவதீர்ய சக்ராஹமாசு சரசஹ கிருபயோஜஹார. பெருமாள் கருத்மான் மேலேயே உட்காந்துட்டு ஆகாசத்திலேருந்து அந்த மேலேருந்து சக்ராயுதத்தை பிரயோகம் பண்ணல. கஜேந்திராழ்வானுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணு. கஜேந்திராழ்வான தன்னுடைய திருக்கரங்களால தொட்டு தூக்கி அந்த ஒரு பக்கத்துல காலில் முதலையும் பிடிச்சிட்டு இருக்குது, அந்த முதலையும் சேர்த்து ரெண்டு பேருமா தூக்கி கரையிலேருந்து அந்த குளத்திலேருந்து கரையில நிக்க வச்சாராம். தம் வீட்ச பீடிதமஜஹா, பீடித்தம் தம் வீட்சன்னு ரொம்ப கஷ்டப்படுற அந்த கஜேந்திராழ்வனை பார்த்து சாசாவ தீரியன்னு உடனேட்ட மாணவன் இறங்கிட்டேதான். இறங்கிட்டு சக்ராஹமாசு சரசஹா கிருபயோஜஹார முதலையோடு சேர்ந்து எடுத்து போட்டு வெள்ளை பக்கத்து வச்சுட்டு கிராஹத்விபாட்டித முகாதரிணா கஜேந்திரம் சம்பசியதாம் ஹரிதமோ முது. அப்போ மேல ஏந்த உடனே அந்த சக்கராயுதத்தினால முதலையினுடைய பிடிய போக்கடிச்சேராம். இதுதான் நடந்த விஷயம். இது அதனால இந்த கஜேந்திராழ்வானும் விடுபட்டவராயிட்ட. இப்ப முதலைக்கு எதனா ஆயிட்டா அப்படின்னா அமுமுச்சது ஸ்திரீயானான்னு சொன்னார். அந்த முதலையிலிருந்து தேவர்கள்லாம் பார்த்துட்டே இருக்கச்சு தன்னுடைய தத்ராயுதத்தினால அதனுடைய வாய பிளந்து இந்த தேவ முதலையினிடத்திலிருந்து யானையை ரட்சணம் பண்ணினேர். இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். தொட்டு கஜேந்திராழ்வானுக்கு பகவத் ஸ்பர்சம் ஏற்பட்டது. ததா தேவர்ஷி கந்தர்வாக பிரம்மேஷான புரோகமாக முமுசுஹு குசுமாதாரம் சந்தந்தா கர்மதத்தரே. பெருமாளுடைய இந்த செயலை பார்த்து எல்லாரும் புஷ்பவருஷ்டி வருஷித்தாள்னு சொல்றார். இங்க பெருமாளுடைய இந்த செயல்னு சொல்றது எந்த செயல்? இதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். பெருமாள் சங்கல்பிச்சேர்னாக்க சீவைகுண்டத்துல இருந்துட்டே முதலையினுடைய பிடிய விட்டு, அதாவது இந்த யானை கால பிடிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு போக வச்சுடலாம். முதலைக்கு ஒரு அந்த முதலைய வதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே கூட பெருமாள் சங்கல்பிச்சிருந்தா முதலே கூட யானையை கால விட்டு போயிடும். அது இல்ல, அப்படியே பண்றதா இருந்தா கூட அந்த முதல் அங்கேருந்தே சீவிகுண்டத்துல இருந்து இருந்துட்டே இந்த முதலையும் வதம் பண்ணிருக்கலாம். அதுக்கும் அவரால் முடியும். பெருமாளுடைய சங்கல்பம் அப்படிப்பட்டதாக இருக்கு. அதுவும் இல்லை, அப்படியும் பண்ணல. அங்கேருந்து அவாகன பரிஷ்கிருத்தம்னு சொல்லி அப்படியே பெரிய ஆபத்து வந்துட்டா மாதிரி அப்படியே அழகுலே ஓடி வந்து அங்க பக்கத்துல இருக்கிற பிராட்டிமார்களுக்கு கூட என்னாச்சோ என்னாச்சோ என்னாச்சோன்னு பயந்துட்டு இருக்க, அப்படிலாம் அந்த கருத்மானுடைய வேகமும் போகாமல், அதாவது போறாமல் அவரையும் சேர்த்து தூக்கி வந்து இங்க வந்து கரைக்கு வந்த உடனே கருத்மான் இறங்கினா அதுலேருந்து துபிலும் குதிச்சுட்டேன். ஏன் இங்க வந்த பிற்பாடும் முதலைய பார்க்கச்சு அங்கேருந்தே சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணினவனா கூட அப்போ யானை வந்து முதலையினுடைய பிடிவிலிருந்து விடுவிச்சிருக்கலாம். பண்ணல. அந்த ஆதி மூலமேன்னு கூட்டத்தினாலையும் அந்த யானைக்கு பெருமாள் இருக்கக்கூடிய பக்தியினாலையும் இத்தனை நாள் போராடின சமயத்திலையும் பகவன் நாம சிந்தனம் இருந்ததுனாலையும்
அந்த யானைய தொட்டு தூக்கினர். அதுதான் இவர் பண்ண பெரிய காரியம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியம். அந்த தொட்டு தூக்கின்றதற்க அதை நினைச்சு பாக்குறாளாம் தேவதைகளுக்கெல்லாம். இப்படி பகவத் கரஸ்பர்சம் யாருக்கு ஏற்படும், இப்படி ஏற்பட்டிருக்கேன்னு சொல்லி சொல்ற. நேதர்ந்துபமயோ திவ்யாக கந்தர்வான் அன்றதுகும் ஜகுகும் ரிஷயசாரணா சித்தாக சுட்டுவும் புருஷோத்தமம். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு. தேவதைகளுக்கெல்லாம் பெருமாளுக்கு பக்தனிடத்துல எவ்வளவு பிரீத்தின்றத அதை அளவிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலை. இந்த யானையை தொட்டு தூக்கினரேன்றது அந்த தேவதைகள்லாம் புஷ்பவருஷ்டி பண்ணான், கந்தர்வாள்லாம் பாடு பாடினான், நர்த்தனம் பண்ணான். ரிஷயாக சாரணாக சித்தாக தொட்டுவும் புருஷோத்தமம் கஜேந்திரா பகவத் ஸ்பர்ஷாதே விமுக்தா அஜ்ஞானபந்தனாதே. கஜேந்திரா, இந்த கஜேந்திர ஆழ்வான் பகவத் ஸ்பர்ஷாதே விமுக்தா அஜ்ஞான பந்தனாதுன்னு, இந்த சம்சார பந்தனத்திலேருந்தே கஜேந்திரனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருப்பான். பிராப்தோ பகவதோ ரூபம் பீதவாசா சதுர்போஜா. பெருமாள் மாதிரியே நான்கு திருக்கைகளோடையும் நான்கு கைகளோட பீதாம்பரத்தை தரிச்சிருந்து பெருமாள் மாதிரியே ரூபம் ஏற்பட்டுட்டான் கஜேந்திரனுக்கு. இது ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல அந்த முதலைக்கும் ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குது. அதுதான் இங்க சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இத முதலைய வதம் பண்ணிட்டார். வதம் பண்ணிட்டதுனால முதலைக்கு எதனா சிரமமாயிட்டான்னா ஒருவே ஒரு சிரமமும் இல்லை. அங்கதான் சொல்லி சொல்ற, முக்தோ தேவல சாபேன ஹூஹு கந்தர்வ சத்தமஹா யோசௌ கிராஹா சவை சத்யா பரமாச்சரிய ரூபத்ருக்கு. முதலையினுடைய காலை பிடிச்சிருந்த, அந்த காலை பிடிச்சிருக்கிறதுனால அதனால வதம் பண்ண. ஆனா அந்த கிராகத்துக்கும் ஒரு மோட்சம் கிடைச்சுதான். பெருமாளுடைய ஒரு சுவாவம், அவருக்கு எல்லாருமே அனுகூலம்தான், யாருமே துவேஷி கிடையாது. யார் பக்தாளுக்கு துவேஷியோ அவதான் இவருக்கு துவேஷியே தவிர. இந்த முதலையினுடைய விற்த்தாந்தமும் நாம தெரிஞ்சுக்கணும். இந்த ஹாஹா ஹூஹூன்னு எல்லாம் கந்தர்வாள் உண்டு. அந்த கந்தர்வாள்லாம் ஒரு குளத்துல ஸ்திரீகளோட கூட, கந்தர்வ ஸ்திரீகளோட கூட ஜலக்கிரீடை பண்ணியிருந்தாளாம். அந்த சமயத்துல தேவலர்ன்ற ஒரு மகர்ஷி அவர் அனுஷ்டானத்துக்காக அந்த குளத்துல இறங்கியிருக்க, இவளுக்கு ஒரு விளையாட்டு. எல்லாருக்குமே கொஞ்சம் தனக்கு பலம் இருக்குன்னு நினைச்சிருந்தாள்னாக்கா விளையாட்டு ரொம்ப அதிகமாயிடும். அதுவும் ஸ்திரீக்கள் நடுவுல பிறரை பரிகாசம் பண்றது, பிறரை விளையாட்டுத்தனம் பண்றது, அவளுக்கு சிரமம் கொடுக்கறத பார்த்த உடனே நினைச்சுண்டு பண்ணுவான். அதை பார்த்து மீதி ஸ்திரீகள் எல்லாமும் ஸ்திரீக்கிறத பார்த்து இவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இது மனுஷாலா இருக்கிற நமக்கும் ஏற்படக்கூடியதுதான். அதுல கந்தர்வனா இருக்கும், அவனுக்கும் பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால இதுபாரு ஒரு தேவலர் வந்து இறங்க போற, அவரை நான் பாடுபடுத்த போறேன், அப்ப என்ன அல்லாடுறேன்றதும் பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கே, அவர் பாவம் தேவலர் இறங்குற, சீதா வர்றதுக்கோசம் இறங்குறேன். அவரை காலை பிடிச்சி இழுத்து நடுவில் கொண்டு தள்ளிட்டான். பார்த்தா யாருக்குமே அந்த காலை பிடிச்சி இழுத்து நடுவில் தள்ளிட்டாக்க அவருக்கு நீச்சல் தெரிஞ்சவாளுக்கு கூட எவ்வளவு கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். அவர் பாவம் எதிர்பாராத ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி, இதை பிடிச்சி இழுத்தது யாருன்றது தெரிஞ்சு போச்சு. அவர் மகர்ஷியா போயிட்டு முடியினால அவர் உடனே என்ன பண்ணிட்டு இந்த கந்தர்வனை சபிச்சுட்டேன். அவரு நீ யானையா போய் ஒன்ன வந்து
ஒரு முதல்ல பிடிச்சு இழுக்க போறதுன்னு சபிச்சுட்டேன். அதுல என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, அந்த காலத்துல தேவதாளுக்கு எல்லாம் சாபம் ஏற்படும், கந்தர்வர்களுக்கு தேவதாளுக்கு எல்லாம் சாபம் ஏற்படும். சாபம் ஏற்பட்ட உடனே தாம் பண்ண காரியம் தப்பு, தப்பு பண்ணாதானே சாபம் வரப்போறது. ஆகையால அந்த சாபம் ஏற்பட்ட உடனே அவ போய் உடனே யாரிடத்துல அபச்சாரப்படுறாளோ அவளிடத்துல அந்த க்ஷமா யாச்சனை பண்ணிப்பா. அனுதாபாத்து உபரமாத்து பிராயச்சோ பிராயச்சித்தோன்முகாத்து பிராயச்சித்தாத்து பாதசகான்னு சொல்லி எல்லாரும் தப்பு பண்றவா தான், தப்பு பண்ணாதவா லோகத்துல யாருமே இல்லை. இப்படி தப்பு பண்ணினவர்களாக இருந்தாலும் கூட நம்மளுடைய பாபம், ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமேன்னு நினைச்சோம்னாலே அந்த அனுதாபம் வந்ததுனாலே கால் பங்கு பாபம் போயிடுமா? அதே மாதிரி உபரமாத்து மறுபடியும் அந்த தப்பு பண்ணறது இல்லைன்னு சங்கல்பம் பண்ணிட்டோமானாக்க இன்னொரு கால் பங்கு பாபம் போயிடும். பிராயச்சித்தோன் முகாத்து, ஐயோ இந்த தப்பு பண்ணினத்துக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணிக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அது பெரியவாள இருக்கிறவாள் கேட்டுட்டு அந்த பிராயச்சித்தத்துல இறங்குவதனாலேயே இன்னொரு கால் பங்கு போயிடுமா? கடைசியில பிராயச்சித்தம் பண்ணிட்டோம்னாக்க அதனால மிகுதியாக இருந்துருக்கிற 25% போயிடும். இப்போ இந்த கந்தர்வனும் கூட, இந்த ஹூஹூன்ற கந்தர்வனும் கூட மகர்ஷியினுடைய காலை பிடிச்சு இழுத்ததுனால தாம் பண்ணின காரியம் தப்புன்னு தெரிஞ்சுட்டான். அதனால ஒரு அனுதாபம் ஏற்பட்டது, இனிமே இந்த தப்பு காரியத்தை பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் ஏற்பட்டது. இதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு போய் பார்க்கிறான். அந்த மகர்ஷியினிடத்திலேயே போய் அபச்சார சாபனம் பண்ணிக்கிறான். நான் இந்த மாதிரி ஆயிட்டுன்னா சாபத்துக்கும் பாபத்துக்கும் ஒரு வித்தியாசம். சாபம் பாபம், பாபம்ன்றது பிராயச்சித்தம் பண்ணிண்டா போகக்கூடியது பாபம். சாபம் பிராயச்சித்தம் பண்ணிண்டாலும் போகாது, அனுபவிச்சே தீர வேண்டிய விஷயம். அகல்யக்கு சாபம் ஏற்பட்டது, அந்த சாபம் ஏற்பட்டதுனாலதான் அகல்ய கல்லா ஆனா. அந்த அகல்ய சாபம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னா அதுல தப்பு இருந்தாதான் சாபம் ஏற்படும். பாபமும் அப்படிதான்றது வேற விஷயம். வெட்ட வெளிச்சமான ஒரு தப்பு இருக்கணும். வால்மீகி மகர்ஷி சொல்ற, அகல்யக்கு சொல்லச்சே தேவராஜ குதூகலாத்துன்னு சொல்ற. நம்மளுடைய அழக பார்த்து தேவேந்திரனே இங்க வந்துட்டானேன்னு ஒரு க்ஷணம் நினைக்கிறானாம். ஒரு பதிவிரத்தையா இருக்கிறவளுக்கு தன்னுடைய அழகு முழுக்க பர்தாவுக்கே ஏற்பட்டதாக இருக்கிறச்சே, தேவராஜனும் என்னுடைய அழகை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கான் வந்திருக்கான்னு சொல்லி ஒரு கர்வம் வருத, அதுவே அகல்ய பண்ண ஒரு ஒரு க்ஷணம் அவ மனசுல ஏற்பட்ட ஒரு விகாரம் அது. அதுக்குதான் இவ்வளவு பெரிய தண்டனை அவளுக்கு. ஆகையால எந்த இடத்துல சாபம் வருதோ சாபம் மொத்தம் அனுபவிச்சுதான் போகணும். அந்த சாப விமோச்சனம் எப்ப வரப்போறதுன்றதுதான் முக்கியம். இவ அங்கேயும் கேட்கிறா சாப விமோச்சனம் எப்ப வரப்போறதுன்னா, பெருமாள் ராமன் எழுந்தருளுவே ராமபாத ரஜஸ்தங்காது பிரகிருத்தியும் கதையா பத்தின்னு ராமருடைய திருவடி தூள் பட்டுதுன்னாக்க அந்த பாதுகையிலேருந்து ஒரு துடி தூள் பட்டுதுன்னா அப்போ உனக்கு இயல்பான நிலை ஏற்படும் சொல்லிட்டு கௌதம முனிவர் பட்டு போயிட்டே. இப்ப இந்த ஹூஹூவும் தேவலக்கர் இடத்துலயே போய் பிரார்த்தனை, யார் சாபம் கொடுத்தாலும் அவளிடத்திலேயே போய் பிரார்த்தனை பண்ற, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சாபம் எனக்கு வந்துட்டு எனக்கு எப்பதான் இதுக்கு விடுதலை வரப்போறதுன்னு தெரியலையேன்னு கேக்குற. அந்த கந்தரவன் விஷயத்துல இவெல்லாம் மகர்ஷிகள்லாம் கோபத்தை ரொம்ப ரொம்ப வச்சுக்க மாட்டா, எப்பவும் வச்சுக்க மாட்டா. அந்த தீர்க்கமான கோபம் கிடையாது, உடனே தணிஞ்சு போயிடும். சரி போனா போயிட்டு போறான்னு சொல்லிட்டு, இந்த வேற உனக்கு ஒரு பெரிய விசேஷம் ஏற்பட போறது, நீ முதலையா போனா கூட ஒரு சரஸ்து சொல்லி இந்த குளத்துல ஒரு யானை வரப்போறது, பகவத் பக்தனாக இருந்திருக்கிற ஒரு யானை, அந்த யானையினுடைய காலை பிடிச்சுண்டு யானையை நீயும் போராட போறங்கோ, அப்ப பெருமாளே வந்து சாட்சாத் சிவன் நாராயணனே எழுந்தருளி அவர் திருக்கையால அவர் சக்கராயுதத்தால உனக்கு
இந்த முதல் ஜென்மத்துல இருந்து விடுதலை கிடைக்க போறது உனக்கு பெரிய பாக்கியம் என்று சொல்ற. அதே பிரகாரமே பெருமாளுடைய சக்கராயுதத்தினால அவருக்கு முக்தி ஏற்பட்டு போச்சு. யோசௌ கிரஹ சவை சத்ய பரமாச்சரிய ரூபதற்கு முதல்ல எல்லாம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது, யானவானாலும் பரவாயில்ல போல இருக்கும். எல்லாம் பசங்கள்லாம் கூட யானை வாசல்ல போச்சுனாக்கா மணி அடிச்சதுன்னா ஓசை கேட்டதுன்னதோ யானை யானைன்னு ஓடி வந்து பாக்கிறதுக்கு வரும். முதலே பாக்கிறதுக்கு யாரும் வராது, விகாரமான ஒரு ரூபம் அது. அந்த முதலையா இருந்ததே அவன் கந்தர்வன் ஆச்சரியமான ரூபத்தை அடைஞ்சான்னு சொல்லி சொல்ற. பரமாச்சரிய ரூபத்துக்கு முக்தோ தேவல சாப்பேன கந்தர்வ சத்தமா. இந்த தேவலருடைய சாபத்திலேருந்து விடுதலையான அந்த கந்தர்வன் பிரணம்ய சிரசாதீசமுத்தம ஸ்லோகமுங்கயம் அகாயத யசோதாம கீர்த்தன்ய குண சத்கதம். அவனுக்கு என்ன ஆச்சரியம் பாருங்க, பெருமாளே சங்கசக்கர கதாபாணியாக சேவசாய்க்கிறது எல்லாம் கேட்கிற வாழ்க்கெல்லாம் வந்துருவாருன்னா பெருமாள் இவன் எதிர வந்து நிக்கிற அவர் சேவிக்கிறான். சேவிச்சுட்டு அந்த பிரணம்ய சிரசான் கீழே விழுந்து சேவிக்கிறது, அந்த தலை பூமியில படணும் அப்படி விழுந்து சேவிச்சுட்டு பெருமாள் சேவிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு கானத்தினால பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இயல்பான நிலையை அடைஞ்சு கிளம்பி போயிட்டான். இந்த பக்கம் பார்த்தோம்னாக்க கஜேந்திராழ்வானுக்கு பெருமாளுடைய திருக்கர ஸ்பர்ஷம் கிடைச்சது. அந்த பகவத் ஸ்பர்ஷம் கிடைச்சதுக்கு காரணம் என்னன்றத இப்போ மகரிஷி சொல்லியிருக்க. ச ஏகதா ராதன கால ஆத்மமான கிரகீத மௌனவிரதயேஸ்வரம் ஹரிம் ஜடாதரா தாபத ஆப்ளுதோச்சுதம் சமர்ச்சயாமாச குலாச்சலாஸ்ரமஹாம் சவை பூர்வமபூத்ராஜா பாண்டியோ திரவிட சத்தமஹா இந்திரத்யும்ன இதி க்யாதஹ விஷ்ணு விரத பராயணஹ. விஷ்ணு விரத பாராயணஹா இந்த கஜேந்திராழ்வானும் முன் பிறவியில் இந்திரத்யும்னன்னு பேரு. பாண்டிய தேசத்து ராஜாவாக இருந்தானா? பாண்டிய தேசத்து ராஜாவாக இருந்ததோட மாத்திரமில்ல, பெருமாளிடத்துல பரமபக்தனாக இருந்தானா? மணிக்கணக்கில் பெருமாள் திருவாராதனெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அந்த மாதிரி ஒரு சமயத்துல வரைச்சு மௌன விரதத்தோட பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு நாம சந்தியாவந்தனம் பண்ணச்சே பெருமாள் திருவாராதனம் பண்ணச்சே இந்த மாதிரி ஒரு அனுஷ்டான காலத்துல கர்மாக்களை அனுஷ்டிக்கிற காலத்துல கூடிய வரைக்கும் நாம பேசக்கூடாது. பேசினோம்னாக்க அந்த மௌன விரதம்ன்றது அதுவும் ஒரு அந்த அங்கம் மாதிரி சொல்றது. அதே சமயத்துல அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், 108 காயத்ரி ஜபம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கு. ஜபம் பண்றதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் உள்ளன. பிராத்த சந்தியாவந்தனத்தும் போது எப்படி ஜபம் பண்ணணும், மாத்தியானிக்கு சந்தியாவந்தனத்தும் போது எப்படி ஜபம் பண்ணணும், சாயம் சந்தியாவந்தனத்தும் போது எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் சொல்லியிருக்கு. பிராத்த சந்தியாவந்தனத்தும் போது இந்த துணியால ரெண்டு கையும் மூடிண்டு ரெண்டு கையும் அப்படி ஒசர்ற கையை தூக்கிண்டு அந்த முகம் வெளியில தெரியாத வரைக்கும் வேற எதையும் நாம நோக்காதபடி ஜபம் பண்ணணும். மத்தியான காலத்துல முகத்துக்கு நேரம் வச்சிருந்து ஜெபம் பண்ணணும். சாயாந்தத்துல எடுப்புக்கு நேரம் இருந்து ஜெபம் வச்சிருந்த ஹிருதயத்துக்கு நேரம் கையை வச்சிருந்து ஜெபம் பண்ணாக்க போறோம்னு சொல்லியிருக்கு. இப்படி மூணு வேளையிலையும் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணச்சே யாரோடையும் பேசக்கூடாது. வாங் நியமம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. ஆச்சாரியாள் வந்தாள்னாக்க பரம பாகவதர்கள் வந்தாள்னாக்க வாசல்ல பெருமாள் எழுநேர்னாக்க இந்த நியமங்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த ஆச்சாரியாளை சேவிக்கிறது, பாகவதால குசல பிரசனம் பண்றது, பெருமாளை சேவிக்கிறது, இந்த காரியத்தெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் எக்ஸப்ஷன். அதுக்கு நான் ஜபம் பண்றேன் யாரோடையும் பேச மாட்டேன் இருக்கக்கூடாது. அப்படி மகான்கள் எழுந்தருளினாள்னாக்கா அந்த வாங் நியமம் மகான்கள் எதிர கிடையாது. தர்சனாதேவ சாதவகான்னு சொல்ற
அந்த சாதுக்களை நாம பார்த்து சேவிச்சது மாத்திரத்தினால அவளை பார்க்கறதுனாலேயே நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போயிடுறதாம். நச்சம்மையானி தீர்த்தானி நதேவாம் ரிச்சிலாமயாக தே புனம் திருகாலேன தர்சனாதேவ சாதவஹன்னு இதே பாகவதத்திலேயே கடைசியில வரப்போறது. கங்கா ஸ்நானம் பண்றோம், சேத்து ஸ்நானம் பண்றோம், இதெல்லாம் பாபங்கள் போறதுன்னா உடனே போறதுன்றது இல்லை, அதுக்கெல்லாம் காலம் இருக்கு. அதே அந்த பகவத் சேவையில கூட கால விசேஷம் இருக்கு. ஆனா சாதுக்களை நாம சேவிச்ச மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடுறதுன்னு சொல்லிருக்கு. இப்படி சில தர்ம சூக்மங்கள்னு தெரியணும். தர்மத்தை அனுஷ்டிக்கிறது வேற, தர்ம சூக்மத்தை தெரிஞ்சுட்டு அனுஷ்டிக்கிறதுன்றது வேற. இந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறது மாத்திரம்தான் இவ பண்ணான். இந்திரத்யும்னன்றவர் பகவத் ஆராதனம் பண்ணச்சே யாரோடையும் பேசக்கூடாதுன்ற நியமத்தோட இருந்து பெருமாள் திருவாராதனத்தை பண்ணிட்டு இருந்தான். ஆனா அப்போ அகஸ்தியர் வந்தேறான். ஆராதன காலத்துல மௌனவிரதத்தோட இருந்துட்டு இருக்கச்சே அப்ப எதிர்ச்சையா தத்ர மகாயசா முனி சமாகம சிஷ்யகணை பரிசிரிதாம் சம்வீட்சிய தூஷ்ணீ மகிருதர்ஹணாதிகம் தூஷ்ணீ மகிருதர்ஹணாதிகம் ரகசியு பாசீன வ்ருஷிஷ்டு கோபஹ. அகஸ்தியர் வரே, அகஸ்தியர் வந்தாக்க இவர் எவ்வளவு பெரிய மகரிஷி. அந்த மகரிஷி இந்த திராவிட தேசத்துல இவர் இருந்து பாண்டியன் இருந்துருக்க, திராவிட தேசத்துக்கு ராஜாவா இருந்துருக்க, திராவிட பாஷைக்கு பிரவர்த்தகராக இருக்கிறவர் அகஸ்தி அகஸ்தியர். அவர்பட்ட அகஸ்தியர் வரச்சே ஏன் இருக்கலையா, எவ் பாட்டுக்கு பிரவான் திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த அகஸ்தியர் என்ன மௌன விரதத்துல இருக்கோம், திருவாராதனம் முடியிற வரைக்கும் அவரோட பேசக்கூடாதுன்னு இருந்துட்டாராம். இந்த தர்மசூட்சமம் தெரியல. இவர் பெரிய மகான், மகான் வந்திருக்கச்சே அவரை பூஜிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்ன்றது அந்த தர்மசூட்சம் தெரியாத பண்ணின ஒரு காரியம். அதனால அப்ப என்ன பண்ணிட்ட, அகஸ்தியருக்கு கோபம் வந்துட்டு அதனால அவர் சபிச்சுட்டு நீ யானையாக போயிடணும்னு சபிச்சுட்டேனா. தஸ்மா இமம் சாபமதாத சாது அயம் துராத்மா கிருத புத்திரத்யம் விப்ராவமந்த விசதாந்த மோந்தம் யதா கஜஹ ஸ்தப்தமதி ச ஏவ. விப்ராவமான ஒரு பிராமணனை அவமானப்படுத்தினமானாக்க ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு காரியம் அது. அதனால இவன் யானையாக ஆகக்கிட வேண்டியவன் சொல்லி சொல்லிவிட்டான். சப்தமான புத்தி, அந்த யானைக்கு ஒரு புத்தி நிலையான ஒரு இந்த புத்தி கிடையாது, விவேகம்லாம் கிடையாதான். அந்த புத்தி இருந்துருக்கிற யானையாக ஆகி அந்த தமச இந்த சம்சாரத்திலேயே இருக்க கடவன்னு சொல்லிட்டான். உடனே இவரும் என்ன பண்ணிட்டேர்னா, ஏவம் சத்வா கதோகஸ்திய பகவான் நிருபசானுக இந்திரத்யுக்னோபி ராஜருடி திஷ்டம் ததுபதாரயன்னு. ராஜா இந்திரத்யும்னரும் பெரிய தபஸ்வி, பெரிய மகான் பகவத் பக்தர், விஷ்ணு பக்தர். அவருண்ட போய் கேட்கல, சரி நாம தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணனத்துக்கு உண்டான தண்டனை எதுவோ அந்த தண்டனைய நாம அனுபவிக்க வேண்டியதான தீர்மானம் பண்ணிட்டே இருக்கும். ஆகையால இந்த சாபம் சீக்கிரமாகவே போறதுக்கு ஏதானா வழி பண்ணணும், அது பண்ணணும்னு எதுவுமே அவர் கேட்கல. அந்த சாபத்தை அப்படியே அங்கீகரிச்சுட்டு இதுதான் பெரிய மனுஷத்தனம். தப்பு பண்ணா தப்புக்கு உண்டான சிக்ஷையை அப்படியே அங்கீகரிக்கிறது தான், அதை போய் குறைச்சு கொடுன்னு கேட்கறதெல்லாம் கிடையாது, அப்பீல் பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ ஒரு சந்தேகம், தர்ம சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் ஏற்படலாம். இந்திரத்யும்னன் சாதாரண ராஜா, ஏதோ பகவத் பக்தனாக இருந்திருக்க, அவருக்கு தர்ம சூக்ஷம் தெரியாத போயிருக்கலாம். அகஸ்தியருக்கு தெரியாத, அகஸ்தியர் பாவம், அகஸ்தியரிடத்துல கௌரவம் இல்லாதவர் இல்லை இந்திரத்யும்னன்.
அகஸ்தியர் சாதாரண சமயமா வந்திருந்தாருனாக்க அவரை பெருசா உபச்சாரம் பண்ணி இன்னும் கேட்டா தன்னுடைய சிம்மாசனத்திலேயே உட்காந்து வச்சிருப்பார் இந்த இந்திரத்யும்னன். அப்படி இருக்கவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்ஷையை கொடுக்கணுமா? இது நம்ம எல்லார் மனத்திலையும் படக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்தை நாம பார்க்கலாம். பெரியவாளுடைய அனுஷ்டானம் ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்னு கேட்டோம்னா, இந்திரத்யும்னனுக்கு ஒரு பெரிய இந்த சம்சாரத்துல இருந்து விமோச்சனம் ஏற்படணும்ன்றதுக்காக தான் அகஸ்தியர் அந்த சாபம்ன்றதோ ஒரு வியாஜமாச்சு. ஏவம் சத்வா கதோ கஸ்யா பகவான் திருபசானுகா இந்திரத்யும்னோ பிராஜரிஷி திஷ்டம் ததுபதாரயன்னே ஆபன்னா கௌஞ்சரீம் யோனிம் ஆத்மஸ்மிருதி விநாசினிம் ஹரி அர்ச்சனானுபாவேன ஏத்கஜத்வேப்யனுஸ்மிருதி. இவரும் ஒரு யானையா பிறந்தாச்சு, ஆனா கூட பூர்வ ஜென்மத்துல எப்ப பார்த்தாலும் பகவத் பக்தனாக இருந்து பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணிண்டு அந்த பகவன் நாமோச்சாரணம் பண்ணிண்டே இருந்ததுனால அந்த ஹரிஸ்மரணம் தொடர்ந்துதான் யானையா இருக்க செய்யும் கூட. ஹரி அர்ச்சனானுபாவேனோஸ்மிருதி ஏவம் விமோட்ச கஜயோ ஜபமப்ஜனாபி பார்ஷத கதிம் கமிதேன யுக்தான் கந்தர்வ சித்த விபுதைருபகீயமான கர்மாத்புதம் ஸ்வபவனம் கருடாதனோ காத். உபகீயமான கர்மாத்புதம், இப்படி இந்திரனையும் கருத்மானோட கூட உட்கார்ந்து வச்சிருந்து அவர் இந்த இந்திரத்யும்னன் தான் கஜேந்திராழ்வான். இந்த கஜேந்திராழ்வானுக்கு இப்படிப்பட்ட பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் அகஸ்தியர் அன்னைய தினத்துல இப்படி சாபத்தை கொடுத்த. அகஸ்திய சாபம்ன்றது ஒரு வியாஜமாச்சு பெருமாள் இந்த இந்திரத்யும்னனுக்கு கிடைச்ச ஒரு விசேஷத்துக்கு. ஆகையால இவரும் இந்த கஜேந்திராழ்வானும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண, இப்படி எல்லாரும் அந்த முதலையும் கந்தர்வனாக ஆகி கஜேந்திராழ்வானும் பெருமாளுடைய பாரிஷத் பகவத் பாரிஷத பரிஷதன்னு சொல்ற பகவத் கைங்கரிய பலாளில் ஒத்தரா இருந்துண்டு அவரும் பெருமாள் மாதிரியான ரூபத்தை எடுத்துண்டு இப்படி கைங்கரியெல்லாம் பண்ண முடியாம் அவரையும் அழைச்சிட்டு பார்த்து போயிட்டார் பெருமாள்னு சொல்லி சொன்னார். இந்த ஒரு சின்ன கதைக்கு இவ்வளவு விஸ்தாரம் சொல்லணுமா? இன்னைக்கு இது தேவையா? இந்த அரை மணிக்காலம் தேவையா? இருக்குன்னா கண்டிப்பா தேவைதான். இதுவே போறாது. ஏன்னா இந்த கஜேந்திராழ்வானுடைய விருத்தாந்தம் நம்ம மனசுல பூர்ணமா இருக்கணும். நித்தியம் அதைதான் சொல்லணும். இதை நினைச்சிருந்தா என்னென்ன இந்த கஜேந்திராழ்வானுடைய விருத்தாந்த ஸ்மரணம் அந்த ஸ்மரணத்தினாலையும் அதை சொல்றதுனாலையும் வரக்கூடிய பலத்தை பாகவதத்துல மகர்ஷியே சொல்லிடுற. ஏதன் மகாராஜ தவேரிதோமயா கிருஷ்ணானுபாவோ கஜராஜ மோக்ஷணம் ஸ்வர்க்யம் யஜஸ்யம் கலிகல்மஷாபஹம் துஸ்வப்னநாசம் குருவர்ய சின்வதாம். இந்த கஜேந்திராழ்வானுடைய விருத்தாந்தத்தை யார் கேட்கிறாளோ கேட்கிறவளுக்கெல்லாம் ஸ்வர்க்யம் யஜஸ்யம் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியது, புகழை கொடுக்கக்கூடியது, கலிகல்மோஷம் நாம கலிகாலத்துல நாம இருந்துருக்கோம் நம்முடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடியது, துஸ்வப்ன நாசம் இந்த நம்மளுடைய சொப்னம் துஸ்வப்னம் எல்லாம் வருமே அதெல்லாம் போக்கடிக்கக்கூடியதா இருந்திருக்கு. ஆகையால இது வந்து யதானுகு இத்தயஞ்சேதது ஸ்ரேயஸ்காமா த்விஜாதய சுஷய பிரதருத்தாய துஸ்வப்னாத்யுபசாந்தயே. காத்தலை ஏந்த உடனே முதல்ல இத்ததான் சொல்லி சொல்லணும். இந்த கஜேந்திர மோட்சம் இருக்க, இதை நாம யார் தியானம் பண்ணாலும் இப்படிப்பட்ட எம்பெருமான தியானம் பண்றாளோ பிராதருத்தாய துஸ்வப்னா துபசாந்தையே துஸ்வப்னம் முதலிய எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் விடுவிப்பதற்காக நாம பண்ணோம். எப்படி நாம எல்லாரும் பண்ணா ஏ மாம் துவாஞ்ச சரச்சேதம் கிரிகந்தர காணனம் வேத்ரகே சக வேணூ நாம் குல்மானி சுரபாதபானே. இங்க பெருசா பெருமாள் லிஸ்ட் போட்டு சொல்றேன். பா கஜேந்திராழ்வானை பார்த்து சொல்ற, இந்திரத்யும்னனை பார்த்து சொல்ற,
யாரெல்லாம் காத்தால தூங்கி அந்த உடனே ஏ மாம் துவாஞ்ச சரச்ச என்ன நினைக்கிறவா என்னோட ஒன்னையும் நினைக்கிறவா நம்ம ரெண்டு பேர் தவிர இந்த குளம் ஒரு காரணமா இருக்கிற அப்படினால இந்த குளத்தை இந்த மலைகளுக்கு நடுவுல இருக்கிற இந்த மலைகள் தான் இங்க எத்தனையோ மூங்கில்கள்லாம் இருக்கு வெறும் மூங்கில் வெறும் மூங்கில் பதார் இருக்கு சில இடங்கள்ல அந்த உள்ளுக்குள்ள ஓட்டையோட மூங்கில் பதில் இருக்கு அங்க இருக்கிற பாதபங்கள் விருட்சங்கள் சிருங்காணி விலை எல்லாத்தையும் இதெல்லாம் யார் நினைக்கிறவாளோ அவளுக்கு எல்லாருக்குமே அது மாத்திரமில்ல பெருமாளுடைய திவ்யாயுதங்கள் பஞ்சாயுதத்தோட தேவசாய்கிறேன் சுதர்சனம் பாஞ்சஜன்யம் சுபர்ணம் பதகேஸ்வரம் சேகஞ்ச மக்கலாம் சூற்றாம் ஸ்ரீயந்தேவி மதாஸ்ரயாம் ஆதிசேஷன் ஆதிசேஷன் பிரிபிராட்டி இவா எல்லாரையும் இவாள் எல்லாம் யார் நினைக்கிறாளோ அவளுக்கு கர்மாண்யனந்த புண்ணியானி சூரியம் சோமம் ஹுதாசனம் பிரணவம் சத்தியம் அவ்யக்தம் கோவிப்ரான் தர்மம் அவ்யயம் இப்படி மாட நினைக்கிறது ஏமாம் சுவந்தி அனேன அங்க பிரதிபுத்திய நிஷாத்தியே இறைவனுடைய கடைசி பாகத்துல காத்தால 9 மணிக்கு எழுந்து கஜேந்திர மோட்சத்துக்காக சொல்லிட்டு கூடாது பிமால எழுந்து நமக்கு இந்த கஜேந்திர மோட்சணத்தை யாரெல்லாம் ஸ்மரிக்கிறாளோ அவ மொத்த பேருக்கும் தேஷாம் பிராணாத்தியே தாகம் ததாமி விமலாம் மதிம் அவளுக்கு கடைசி காலத்துல நான் நல்ல புத்தியை நான் கொடுப்பேன் நானு ஆகையால இதுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த கஜேந்திர மோட்சம்ன்ற இந்த விருத்தாந்தம்னு இத பெருமாளே சொல்லிட்டேன் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா கஜேந்திரவான் விஷயத்துல வரைச்சு நாம எவ்வளவுதான் ரொம்ப பகவத் பக்தாளாக இருந்தாலும் கூட நாம தான் பகவத் பக்தாளாக இருக்கான்னு கர்வப்படக்கூடாது பாகவதால் எந்த சமயத்திலையும் திரஸ்காரம் பண்ணக்கூடாது பாகவதால் இடத்துல பக்தியோட நாம இருக்கணும் இந்த கைங்கரியங்கள்ல வரைச்சே ஆஜ்யா கைங்கரியம் நாம பண்ணின்றிருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட பாகவதாள் வந்துட்டாள்னாக்க பாகவதாராதனம் தான் முக்கியமே தவிர பகவதாராதனத்தை காட்டிலும் பாகவதாராதனம் ரொம்ப முக்கியம் இத நாம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எந்த சந்தர்ப்பத்திலையும் பாகவதாள் இடத்துல பிரம்மவித்துக்கள் இடத்துல அபச்சாரப்படக்கூடாது அதுதான் அந்த ஹூஹூன்னு சொல்லக்கூடிய கந்தர்வனுடைய விருத்தாந்தம் அவனுக்கு தேவல சாபம் ஏற்பட்டது பாகவதாபச்சாரத்தினாலதான் எந்த சன்னிவேசத்திலையும் பாகவதாபச்சாரப்படக்கூடாது இது ரெண்டையும் நம்ம தெரியப்படுத்துறதுக்காக மகர்ஷி இந்த விருத்தாந்தத்தை இவ்வளவு விஸ்தாரமா சாதிச்சார் இதுக்கப்புறமா அமிர்தமதனத்தை பத்தி சாதிக்க போற அத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம் அந்த எம்பெருமான் இடத்துல கஜேந்திராழ்வானுக்காக அனுகிரகம் பண்ணின எம்பெருமான் இடத்துல நாம பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பகவதபச்சாரமோ பாகவதாபச்சாரமோ நமக்கு என்னைக்கும் நேரக்கூடாது கர்த்தம் வீட்ச பயங்கதான்னு ஒவ்வொரு நாளும் வீணா போயிடுறது வீணா போயிடுறது அந்த இயந்திரிக்கத்தை இந்த நாளாவது நல்ல நாளாக ஆகக்கூடாதா இந்த நாள் நல்ல நாளாக ஆகணும்னு அந்த எம்பெருமான் இடத்துல நாம பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் கவிதா சீக்கசிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஸ்கார